வகுப்பு 12 வணிகவியல் நிதிச்சந்தை 2 அலகு 3 அத்தியாயம் 7 பங்கு மாற்றகம் அப்படிங்கிற பாடத்தை பற்றி நம்ம என்ன செய்யணும் படிக்க போகிறோம். இந்த பாடத்தில் நம்ம என்னெல்லாம் படிக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது பங்கு மாற்றகத்தினுடைய தோற்றம், பொருள், வரை விளக்கணம், அது மட்டும் இல்லாமல் பங்கு மாற்றகத்தினுடைய பணிகள், பங்கு மாற்றகத்தினுடைய இயல்புகள் பற்றி என்ன செய்யணும் முதல்ல பார்க்குறோம். ஃபஸ்ட்டு பங்கு மாற்றத்தினுடைய தோற்றம். தோற்றம் சொல்லும்போது உலகத்தில் மிக பழமையான பங்கு சந்தை அப்படிங்கிறது ஆம்ஸ்டர்டாம் பங்கு சந்தையை வந்து என்ன செய்யலாம் சொல்லலாம். இந்தியாவில் முதல் பங்கு சந்தை அப்படிங்கும்போது தி நேஷனல் பங்குகள் மற்றும் பங்கு தரகர்கள் சங்கம் அப்படின்னு சொல்லி இந்தியாவினுடைய முதல் பங்கு சந்தை என்ன செய்யலாம் சொல்லலாம். இது வந்து 1957 August 31 இந்த பங்கு சந்தை வந்து என்ன செஞ்சிருக்கு, ஒப்பந்தத்தின் சட்டம் 1956 கீழே அங்கீகரிக்கப்பட்டது. அது ஒப்பந்தத்தின் சட்டம் அப்படின்னு சொல்லும்போது ஒழுங்குமுறை சட்டம் 1956 கீழே அங்கீகரிக்கப்பட்டிருக்குது. இது வந்து பிறகு நமக்கு வந்து பம்பாய் பங்கு சந்தையா இணைச்சிருச்சு, பிறகு மாறிட்டு. இதனுடைய பொருள் என்ன அப்படின்னு சொல்லும்பொழுது பங்கு மாற்றகத்தை வந்து நம்ம என்ன சொல்லலாம்னு சொல்லும்போது பங்கு சந்தை அல்லது பத்திர சந்தை அப்படின்னு சொல்லி என்ன செய்யலாம் அழைக்கலாம். இந்த பங்கு மாற்றகம் வந்து மூலதன சந்தையில ஒரு முக்கிய கூறுகளில் ஒன்றுன்னு என்ன செய்யலாம் சொல்லலாம். இந்த பங்கு சந்தை அப்படின்னு சொல்லும்போது பெரு நிறுவனம் மற்றும் பிற பத்திரங்களை வாங்குறதுக்கும் விற்பனை செய்யறதுக்கும் ஒரு ஒழுங்குபடுத்தப்பட்ட சந்தையா அப்படின்னு நினைச்சுலாம் சொல்லலாம். பங்கு சந்தைய எப்படி சொல்லலாம்னு சொல்லும்போது பெரு நிறுவன மற்றும் பிற பத்திரங்களை வாங்குவதற்கும் நம்ம விற்பனை செய்வதற்கும் ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட ஒரு சந்தையை வந்து என்ன சொல்றோம் பங்கு சந்தைன்னு சொல்லி சொல்றோம். அது உலகினுடைய மிக பிரபலமான பங்கு சந்தை எது அப்படின்னு சொல்லும்போது லண்டன் பங்கு சந்தை வந்து என்ன செய்யலாம் சொல்லலாம். இதுல இந்தியாவில வந்து பழமையான பங்கு சந்தை பாம்பே பங்கு சந்தை. ஒரு ஒன்வேர்டு கேட்பாங்க, இந்தியாவின் பழமையான பங்கு சந்தை டேஷ் அப்படின்னு கேட்கும்போது நமக்கு ஆன்சர் நம்ம என்ன எழுதுறோம், பாம்பே பங்கு சந்தை. இதை மாதிரி பல பங்கு சந்தைகள் உலகத்தில் என்ன செய்யுது இருக்குது. உதாரணமா டோக்கியோ பங்கு சந்தை, சிங்கப்பூர் பங்கு சந்தை, நியூயார்க் பங்கு சந்தை, துபாய் பங்கு சந்தை, அப்படி பல்வேறு வகையான பங்கு பரிமாற்றங்கள் வந்து என்ன செய்யுது உலகத்தில் நிறைய பகுதிகளில் பிற பகுதிகளில் வந்து என்ன செய்யுது இருக்குது. இந்தியாவில் என்னென்ன பங்கு சந்தைகள் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது ஒரு 24 பங்கு சந்தைகள் என்ன செஞ்சுருக்காங்க கொடுத்துருக்காங்க. நம்ம புக்கில் வந்து பேஜ் நம்பர் 47 கொடுத்துருக்காங்க. அதில் நமக்கு வந்து என்ன செய்யணும், 3 marks கேட்டாங்கன்னா ஒரு 5 points என்ன செய்யணும், 5 பங்கு சந்தைகளை வந்து என்ன செய்யணும் ஈஸியானதை பார்த்து என்ன செஞ்சுக்கிறானோ படிச்சுக்கிறானோ. அதில் வந்து நம்ம பொதுவாக தி பங்கு பாம்பே பங்கு சந்தை, பெங்களூர் பங்கு சந்தை லிமிடெட், சென்னை பங்கு சந்தை லிமிடெட், புனே பங்கு சந்தை லிமிடெட், பெங்களூர் பங்கு சந்தை லிமிடெட் அப்படின்னு சொல்லி 47 பங்கு சந்தைகள் மொத்தம் என்ன செஞ்சிருக்காங்க இந்தியாவில் என்ன செய்யுது நமக்கு இருக்குது. இதனுடைய பங்கு மாற்றத்தினுடைய வரை விளக்கணம் என்ன அப்படிங்கறத பார்க்கும்போது 3 பேர் என்ன செஞ்சிருக்காங்க வரை விளக்கணம் கொடுத்துருக்காங்க. நமக்கு ஈஸியான ஒரு வரை விளக்கணம் ஹேஸ்டிங்ஸ் அப்படிங்கிறவர் வந்து ஒரு பங்கு மாற்றத்துக்கு வரை விளக்கணம் கொடுத்துருக்காரு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லும்போது வாங்கியவர் மற்றும் விற்பவர் ஒரு இடத்துல கூடி எல்லா வகையான பங்குகளையும் பத்திரங்களையும் என்ன செய்யறோம் கையாளக்கூடிய ஒரு இடத்தை தான் என்ன சொல்றோம் பங்கு மாற்றகம்னு சொல்றோம். அப்ப பங்கு மாற்றகம்னு என்ன, பங்குகளை அல்லது பத்திரங்களை வாங்குறவங்களும் விற்கிறவங்களும் ஒரு இடத்துல கூடி கையாளக்கூடிய ஒரு இடத்தை வந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு சொல்லும்போது பங்கு மாற்றகம் என்ன செய்யறோம் சொல்றோம். அது வந்து பங்கு மாற்றகத்துக்கு அவர் யார் வரை விளக்கணம் கொடுத்துருக்காங்கன்னா ஹேஸ்டிங்ஸ் அப்படிங்கிறவர் வந்து என்ன செஞ்சிருக்காரு வரை விளக்கணம் கொடுத்துருக்கிறாரு. அடுத்தது பங்கு மாற்றகத்திற்கான பணிகள். பங்கு மாற்றகத்திற்கான பணிகள் அப்படின்னு சொல்லும்பொழுது ஒரு 7 points நினைச்சிருக்காங்க, 8 points நினைச்சிருக்காங்க நமக்கு புக்கில் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் உடனடி மற்றும் தொடர்ச்சியான சந்தை. உடனடி மற்றும் தொடர்ச்சியான சொல்லும்போது உடனடியாகவும் நமக்கு கிடைக்கும் தொடர்ச்சியாகவும் அந்த சந்தை வந்து நினைச்சது இருக்குது. அப்போ ஒரு முதலீட்டாளர் வந்து தனது பத்திரங்களை பங்கு சந்தையில் எப்படி வாங்கலாம் அப்படின்னு சொல்லும்போது எளிதாகவும் வாங்கலாம், விரைவாகவும் இணைச்சிடலாம், வாங்கவும் செய்ய முடியும், விற்கவும் இணைச்சி முடியும் செய்ய முடியும். அதாவது பங்குகளை உடனடியாக பணமாக மாற்றிக்கிடலாம், அதுமாரி பணத்தை உடனே பத்திரங்களாக இணைச்சிருந்துக்கலாம், விரைவாக இணைச்சிடலாம், மாற்றி கொள்ளக்கூடிய ஒரு இடத்த வந்து நம்ம என்ன சொல்கிறோம் பங்கு மாற்றத்தில் நமக்கு செய்ய முடியும். அது வந்து முதல் பணி நமக்கு. ஃபஸ்ட் பணி உடனடி மற்றும் தொடர்ச்சியான சந்தை. ரெண்டாவது பணி வந்து பத்திரங்களை சரியான மதிப்பீடு செய்து. சரியான மதிப்பீடு செய்து அப்படின்னு சொல்லும்போது அன்னன்னைக்குள்ள பத்திரங்களை வாங்குறது போதும் விற்கும் போதும் செய்யக்கூடிய விலைகளை வந்து
உடனுக்குடன் என்ன செஞ்சுருவாங்க, பதிவு செஞ்சு பொதுமக்களுக்கு என்ன செய்யறாங்க, வழங்குறாங்க. அதனால இந்த விலைகளை வந்து நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னு சொல்லும்போது சந்தை மேற்கோள்கள் என்று சொல்லி நினைச்சலாம் அழைக்கலாம். மூணாவது பாயிண்ட், முதலீட்டாளர்களுக்கு பாதுகாப்பு. முதலீட்டாளர்களுக்கு எப்படி பாதுகாப்பு அளிக்குது அப்படின்னு சொல்லும்போது பங்கு சந்தை பரிவர்த்தனைகளில் கொள்முதல் மற்றும் விற்பனையில் நியாயமான அளவீடு மற்றும் நியாயமான நடவடிக்கைகளை வந்து எடுத்து பங்கு மாற்றங்கள் வந்து முதலீட்டாளர்களுக்கு வழங்குது. அதனால முதலீட்டாளர்கள் பாதுகாப்பு கிடைக்குது. மூலதனத்தை சரியாக வழிபடுத்துதல், மக்கள் வந்து நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய நிறுவனங்களில் பங்குகளை வந்து எடுத்துறாங்க, அதனால முதலீடு செய்ய விரும்புகிறாங்க. ஐந்தாவது பாயிண்ட், மூலதன உருவாக்கத்திற்கான உதவி. பங்கு சந்தை வந்து பரிமாற்றம் செய்யும்போது பல்வேறு தொழில்துறை பத்திரங்கள் மற்றும் அவற்றின் விலைகள் மற்றும் அவர்களின் கொள்முதல் மற்றும் விற்பனைக்கு வழங்கிய வசதிகள் ஆகியவற்றை மக்களுக்கு சேமித்து முதலீடு செய்யறதுக்கு என்ன செய்யுது, உதவுது. அதனால மூலதன உருவாக்கத்திற்கான உதவிகளை வந்து எடுத்து பங்கு மாற்றங்கள் செய்து கொடுக்குது. ஆறாவது பாயிண்ட், ஊக வாணகத்திற்கான வசதிகள். ஊக வாணகத்திற்கான வசதிகள் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த பங்கு பரிமாற்றத்தினுடைய நடவடிக்கையினுடைய ஒருங்கிணைந்த பகுதின்னு என்ன செய்யலாம் சொல்லலாம். இதனால இதனுடைய தேவை மற்றும் வளங்கள் வந்து என்ன செய்யுது, சமமாகிறது. ஊக வாணகத்தினுடைய விளைவாக பத்திரங்களினுடைய தேவையும் வளங்களும் என்ன செய்யுது, சமமாகிறது. ஏழாவது பாயிண்ட், பருவகால பத்திரங்கள். பருவகால பத்திரங்கள் அப்படின்னு சொல்லும்போது புதிய நிறுவனங்கள் வந்து தங்களுடைய பங்குகளை வெளியிடும் போது ஊக வாணிகர்கள் மற்றும் பொறுப்புதாரர்கள் வந்து நினைச்சாங்க, தற்காலிக கால வணிகத்தில் நினைச்சாங்க ஈடுபடுறாங்க. அப்படி ஈடுபடும் பொழுது புதிய வெளியீடுகளுக்கான சந்தையை வந்து நினைச்சாங்க ஈர்க்கணும் அப்படிங்கிற தயாராகும் போது அந்த சந்தையை வந்து அவங்க அப்போ நினைச்சாங்க திறந்து விட்டுறாங்க. அதாவது குறிப்பிட்ட தற்காலிகமாக நினைச்சாங்க, தற்காலிக கால வணிகத்தில் ஈடுபடுற ஊக வாணிகர்களும் பொறுப்புதாரர்களும் நினைச்சாங்க சந்தையை வந்து நினைச்சாங்க திறந்து விடுறாங்க. அதனால அந்த பத்திரங்களுடைய விலைகளோ வாங்குறதுக்கோ நமக்கு என்ன செய்து ரகுவான செய்து இருக்குது. அடுத்தது தொழில் தகவல்களுக்கான தீர்வகம். தொழில்களுக்கு அப்பப்போது பொதுமக்களுக்கு தகவல்களை வந்து என்ன செய்து பங்கு மாற்றகத்திலிருந்து வாங்கி என்ன செய்து கொடுக்கக்கூடிய ஒரு இடமா என்ன செய்து பங்கு மாற்றகம் வந்து என்ன செய்து விளங்குது. அடுத்த இது வந்து நம்ம படிக்க போறது பங்கு மாற்றகத்தின் இயல்புகள். இயல்புகள் வந்து ஒரு 10 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க நமக்கு கொஸ்டின்ல. இயல்புகள்னு கேட்டாங்கன்னா 5 பாயிண்ட் கேட்டாங்கன்னா 5 மார்க்குக்கு 5 பாயிண்ட் எழுதுனா போதும். ஃபர்ஸ்ட் பத்திரங்களுக்கான சந்தை. பத்திரங்களுக்கான சந்தை அப்படின்னு சொல்லும்பொழுது பெருநிறுவனங்கள் அரசு மற்றும் அரசுக்கு இணையான நிறுவனங்கள் ஆகியவற்றினுடைய பத்திரங்களை வந்து என்ன செய்யுது, வாங்கி என்ன செய்யறாங்க, விற்பனை செய்யறாங்க. பெரிய பெரிய நிறுவனங்கள் அரசு அதுக்கு இணையான உள்ள அரசுக்கு இணையான உள்ள நிறுவனங்கள்கிட்ட இருந்துலாம் என்ன செய்யறாங்க, பத்திரங்களை வாங்கி என்ன செய்யறாங்க, விற்கிறது பங்கு மாற்றத்தினுடைய முதல் இயல்பு. ரெண்டாவது மறுவிற்பனை பத்திரங்களுக்கான சந்தை. ஏற்கனவே வெளியிட்டிருப்பாங்க, அந்த வெளியிட்டிருக்க பங்குகளுடைய கடனீட்டு பத்திரங்களையும் என்ன செய்யறாங்க, கையாள்றாங்க இந்த பங்கு மாற்றத்தில். அடுத்து மூணாவது பாயிண்ட், பத்திர வர்த்தகத்தை ஒழுங்குபடுத்துதல். பத்திர வர்த்தகத்தை ஒழுங்குபடுத்துதல் அப்படின்னு சொல்லும் பொழுது பங்கு மாற்றங்கள் வந்து அதனுடைய சொந்த கணக்கில் எந்த பத்திரங்களையும் என்ன செய்ய மாட்டாங்க, வாங்கவும் மாட்டாங்க, விற்கவும் கிடையாது. அதனால சுதந்திரமான மற்றும் வெளிப்படையான வர்த்தகத்தை உறுதி செய்வதற்காக அந்த பங்கு வர்த்தக நடவடிக்கைகளை வந்து என்ன செய்ய பங்கு மாற்றகம் வந்து என்ன செய்து ஒழுங்கு படுத்துகிறது. அடுத்த நாலாவது பாயிண்ட், பட்டியலிடப்பட்ட பத்திரங்களில் மட்டும் வணிக நடவடிக்கைகள் மேற்கொள்ள அனுமதி அளித்தல். பட்டியலிடப்பட்ட பத்திரங்கள உள்ள இடம்பெற்றுள்ள பத்திரங்களை மட்டும்தான் வாங்கி விற்கிறதுக்கு என்ன செய்யுது, பங்கு மாற்றங்கள் அனுமதிக்குது. பட்டியலிடப்படாத பத்திரங்களை வந்து பங்கு சந்தைகளை வந்து என்ன செய்ய முடியாது, வர்த்தகம் செய்ய முடியாது. அப்போ அதாவது அட்டவணையிலிட்ட பத்திரங்களை மட்டும்தான் என்ன செய்யும் பங்கு மாற்றங்கள் கையாளுமே ஒழிய பட்டியலில் இல்லாத பத்திரங்களை வந்து என்ன செய்யாது, அந்த பங்கு சந்தையில வந்து என்ன செய்யாது, வாங்கவோ விற்கவோ என்ன செய்ய முடியாது, முடியாது. அடுத்து உறுப்பினர்களால் மட்டும் மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகள். பங்கு மாற்றகத்தில் வந்து உறுப்பினர்களை மட்டும்தான் அங்கீகரிக்கப்பட்ட தரகர்கள் அல்லது ஒப்புறுதியாளர்களை மட்டும்தான் நினைச்சுவாங்க அந்த வாணிகத்தில் வந்து நினைச்சுவாங்க ஈடுபடுத்துவாங்களே, பங்கு மாற்றகத்தில் ஈடுபடுத்துவாங்களே ஒழிய மற்றவங்க அங்கீகரிக்கப்படாத தரகர்கள் உறுப்பினர்கள் வந்து நினைச்ச முடியாது, அந்த வாணிக நடவடிக்கைகளை வந்து நினைச்ச முடியாது, மேற்கொள்ள முடியாது. அடுத்தது ஆறாவது பாயிண்ட், தனிநபர்களினுடைய அமைப்பு. பங்கு மாற்றகம் அப்படிங்கும்போது தனிநபர்கள் அல்லது குழுக்களுடைய பதிவு செய்யப்பட்ட அல்லது பதிவு செய்யப்படாத அமைப்பாக என்ன செய்யலாம் இருக்கலாம், ஒரு தனிநபராக இருக்கலாம் அல்லது ஒரு குழுவாக இருக்கலாம், ஒரு பதிவு செய்யப்பட்ட அல்லது செய்யப்படாத ஒரு அமைப்பாகவும் என்ன செய்யலாம் இருக்கலாம். அதாவது தனிநபர்களினுடைய அமைப்பு. அடுத்தது மத்திய அரசினுடைய அங்கீகாரம் வந்து கண்டிப்பாக நமக்கு இதில் தேவைப்படுது. எட்டாவது பாயிண்ட், விதிகளின்படி செயல்படுதல்.
விதிகளின்படிதான் பங்குகளை வாங்கவும் முடியும், விற்கவும் முடியும். பங்குகளை அதாவது என்ன விதி வழிகாட்டுதல், செபி அப்படிங்கிற அமைப்பினுடைய வழிகாட்டுதலின்படிதான் என்ன செய்யுது அந்த பங்கு மாற்றகங்கள் வந்து என்ன செய்யுது செயல்படுது. அடுத்தது குறிப்பிட்ட இடம், எல்லா இடத்துலையும் என்ன செய்ய முடியாது அவங்க வர்த்தகம் வந்து என்ன செய்ய முடியாது. ஒரு குறிப்பிட்ட இடத்துல என்ன செய்யறாங்க, அங்கீகரிக்கப்பட்ட தரகர்கள் பங்கு சந்தைக்கு தினசரி வருக புரிஞ்சு அந்த இடத்துல ஒன்று கூடி அந்த குறிப்பிட்ட பகுதியில தான் இணைச்சு முடியும் பங்குகளையோ அல்லது பத்திரங்களையோ இணைச்சு முடியும், வாங்கி விற்க முடியும். அடுத்தது நிதி அளவீடுகள், 10வது பாயிண்ட் நிதி அளவீடுகள். பங்கு சந்தைகள் வந்து நிதி அளவீடுகளாகவும் இந்திய தேசிய பொருளாதாரத்தினுடைய அடையாளமாகவும் இணைச்சது பங்கு மாற்றகம் வந்து இணைச்சது திகழ்கிறது. இது வந்து முக்கியமானது. நம்ம 2 மார்க்ஸ்ல பங்கு மாற்றத்தினுடைய வரைவிலக்கணம் கேட்பாங்க, 5 மார்க்ஸ்ல 3 மார்க்ஸ்ல பங்கு மாற்றத்தினுடைய பணிகள் பங்கு மாற்றத்தினுடைய இயல்புகள் வந்து என்ன கேட்பாங்க. அப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன செஞ்சுக்கணும், பாயிண்ட்ஸ் படிச்சு விளக்கம் கொடுத்து என்ன செய்யணும் எழுதணும். அடுத்த பகுதி 2ல பங்கு மாற்றத்தினுடைய பயன்களும் ஊகவாணிகளுடைய வகைகளும் என்ன செய்யலாம் அடுத்த பகுதி 2ல என்ன செஞ்சீங்களா பார்த்துக் கொள்ளலாம்.